ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான மனிதரை பற்றி ஒரு புத்தகத்தினுடைய அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மோடி 20 என்கின்ற இந்த புத்தகம், வேர் ட்ரீம்ஸ் மீட் டெலிவரி, நம்முடைய கனவுகள் நாம் செய்யக்கூடிய வேலைகளை சென்று பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த தருணத்தை இந்த புத்தகமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதில் அற்புதமான மனிதர்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். தங்களுடைய செய்யக்கூடிய பணியிலே சாதனை செய்த மனிதர்கள், சிகரத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள், சிகரத்தை தொட்டவர்கள். அதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு பெரிய பாக்கியம் என்று நம்முடைய மத்திய நிதியமைச்சர் இன்று சென்னைக்கு வருகை தந்து நம்முடைய புத்தக இந்த அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த விழாவிற்கு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை வரவேற்று, என்ன காரணம், இந்த 20 ஆண்டுகளில் மேடமுடைய பங்கு இருக்கு. 8 ஆண்டு பயணம் செய்திருக்கின்றார்கள். மிக நுணுக்கமாக நம்முடைய பிரதமரை பார்த்தவர்கள். பிரதமர் 2014 ஆட்சிக்கு நம்முடைய பிரதமராக வருவதற்கு முன்பு எல்லா டிவியிலையுமே அந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் எல்லாம் உடைத்து தவிடுபொடியாக்கி ஒரு பெரிய ஒரு பங்கு நம்முடைய மேடமுக்கு இருக்குது. அதனால் மிக பொருத்தமான ஒரு மனிதராக இந்த விழாவிற்கு வந்திருக்கின்றார். அடுத்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுவனுடைய ப்ரீஸ்ட் என்று சொல்லும் அளவுக்கு இந்து குழுமத்தினுடைய இப்போ எடிட்டராக இருக்கக்கூடிய மாலினி பார்த்தசாரதி அம்மா அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ரொம்ப நல்ல ஒரு நேர்த்தியான ஒரு மனிதர். இந்து குரூப்புக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே போல ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்யக்கூடிய இந்த பணியை பாராட்டி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு பிரதமருக்காக வந்து நானும் பேச இருக்கிறேன் என்பதற்காக நம்முடைய மாலினி பார்த்தசாரதி மேடம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த நேரத்தில் வரவேற்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. நீதி அரசர் என்கின்ற வார்த்தை ஒரு கடினமான வார்த்தை. அதில் பொருந்துவதற்கு நீதியும் இருக்க வேண்டும், நீதி கொடுக்கக்கூடிய அரசனை போல் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அந்த நீதி அரசராக இன்று ஜஸ்டிஸ் வலநாயகம் ஐயா அங்கே இருக்கின்றார். அவர் ஏறாத மேடையில்லை, பேசாத பேச்சுக்கள் கிடையாது. கல்வியிலிருந்து, ஆன்மீகத்திலிருந்து, அரசியலிலிருந்து அனைத்தையும் கூட கரைத்து குடித்தவர். அவரும் பேசுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். அவரையும் வரவேற்று இந்த குறிப்பாக ஒரு 6 மாநிலத்திற்கு இந்த புத்தகத்தை எடுத்து செல்வதற்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் மிக பொருத்தமான, சரியான அறிவு கூர்மை, நெஞ்சுரம், கொள்கை கோட்பாடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தமிழகத்திலே முதல் நிகழ்ச்சியாக அண்ணன் ஹெச் ராஜா அவர்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகம் முழுவதுமே 50 இடங்களுக்கு மேலே இதே போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பது அண்ணனுடைய கனவாக இருக்கிறது. அதை செய்தியும் காட்டத்தான் போகின்றார்கள். அவரையும் இந்த மேடைக்கு வரவேற்று மேலே இருக்கக்கூடிய நம்முடைய அற்புதமான இந்த மோடி 20 இந்த புத்தக கமிட்டி, இதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது மாநில அளவில். அதில் இருக்கக்கூடிய 4 சகோதர சகோதரிகள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். அவரையும் இந்த நேரத்தில் வரவேற்று குறிப்பாக நம்முடைய இளம் செயலராக இருக்கக்கூடிய சகோதரர் எச்.சி. சூர்யா அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள், மேடைக்கு முன்புறம் மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், மாநிலத்தினுடைய செயலாளர்கள், பொதுச் செயலாளர்கள், அணிப்பிரிவனுடைய தலைவர்கள், கட்சியை சாராதவர்கள், மீடியா நண்பர்கள் பெருமளவிலே வந்திருக்கின்றீர்கள். இந்த புத்தகத்தை நிச்சயமாக நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நாம் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த புத்தகத்தை டிவி மூலமாக, சமூக வலைதளம் மூலமாக பார்த்து வாங்கி நிறைய பேர் படிச்சிருக்கலாம். இதற்கான தமிழாக்கம் வருவதற்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. வேகமாக இந்த புத்தகம் தமிழாக்கம் செய்யப்பட்டு தமிழகத்திற்கு வர இருக்கிறது. பட் இருந்தாலும் இந்த புத்தகத்தை இப்போ ஆங்கிலத்திலே நம்ம கைக்கு ராஜானன் இப்போ எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்கு பர்சனலாக தோணுது, ஒரு 4 சாப்டர் படிக்காமல் இருந்த நேற்றுக்கு அந்த அதையும் படிச்சிட்டு, ஏன்னா புத்தகத்துக்கு நம்ம வருகின்றோம். ராஜாண்ணன் நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனை போட்டிருக்கும் பொழுது எல்லாத்தையும் படிச்சுட்டு வருவது தான் முறை. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது. கிரேட்னஸ் லைஸ் இன் ஸ்மால் திங்ஸ். ஒரு மனிதன் அந்த சின்ன விஷயங்களை எப்படி செய்கின்றானோ அதை பொறுத்து தான் அந்த மனிதன் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதை அந்த வாழ்க்கை தீர்மானம் செய்கிறது என்று. இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய 21 சாப்டர் எழுதியிருக்கக்கூடிய அனைவருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை மிக நெருக்கமாக பார்த்தவர்கள், பயணம் செய்தவர்கள், சில பேர் அதிகாரிகளாக, யாருமே அதில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கூட இருந்து வேலை செஞ்சவங்க அப்படின்னு தான் இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க, நம்முடைய டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள், அஜித் தோவல் அவர்கள் இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். பட் கிட்டத்தட்ட 80% பார்த்தீங்கன்னா அவர்கள் அனைவருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அருகிலிருந்து பார்த்தவர். அவருடைய பயணத்திலே அவர்களுடைய பயணமும் இணைந்து சென்றது. குறிப்பாக நம்முடைய பி.வி. சிந்து அவர்கள்,
ஒலிம்பிக்கில் நமக்காக மெடல்லாம் வாங்கி கொடுத்தவங்க, கடுமையாக போராடி விளையாடக்கூடியவங்க, அவங்க எழுதியிருக்காங்க ஒரு யூத் அப்படிங்கிற டெஃபினேஷன் எப்படி உடைச்சிருக்காரு. ஒரு யூத்னாவே 35 வயசு கீழே, 25 வயசு கீழே அப்படி. ஆனால் இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யூத் ஐகான்னு சொல்கிறாங்க. ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதர் 21 ஆண்டுகளாக தொடர்ந்து முதலமைச்சராக பிரதமராக இருப்பார். நீங்களே பாருங்கள், அந்த யூத் அப்படிங்கிறதுக்கு ஏஜ் முக்கியம் கிடையாது. அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் த யூத்தை யார் பூர்த்தி செய்கிறாங்களோ அவர்களை யூத் ஐக்கான சொல்லுவாங்க அப்படின்னு டிவி சிந்து அவர்கள் மிக அற்புதமாக அந்த சாப்டரை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. குறிப்பாக விளையாட்டுத்துறைக்கு என்னவெல்லாம் செஞ்சுருக்காங்க, ஒரு மல்டி டைமென்ஷனல் புத்தகமாக அனைத்து விதமான சாராம்சமும் இருக்குது. விளையாட்டுத்துறையில் ஆரம்பித்து டிஃபென்ஸுக்கு வந்து மோடிஜி என்ன பண்ணியிருக்காங்க, புதிய பரிமாணத்தை எப்படி கொடுத்துருக்காங்க, நேஷனல் செக்யூரிட்டி, முதல்ல இந்தியானா எப்படி இருந்துச்சு, ஒரு வீக் ஸ்டேட்டாக இருந்துச்சு, பெரும்பாலும் வேர்ல்டு பவர்ஸ் டிக்டேட் பண்ணக்கூடிய நிலைமையிலிருந்து கிட்டத்தட்ட அந்த 8 ஆண்டுகளில் நாம் இன்னைக்கு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுற அளவுக்கு, நாம் சில வேர்ல்டு பவர்ஸ் அளவுக்கு நாமளும் ஹை டேபிள் அமர்ற அளவுக்கு எப்படி வந்திருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக நம்முடைய அஜித் தோவல் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் எழுதும் பொழுது சொல்கின்றார், அஃபென்சிவ் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி, ஒரு புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது எப்படி நம்முடைய மோடிஜி அவர்கள் கம்ப்ளீட் நெரேட்டிவை மாற்றிருக்காங்க அப்படின்னு நமக்கே ஒரு புதிய விஷயங்கள் நிறையா பார்க்குறோம். எனக்கு இதில் ரொம்ப பிடித்தது மோடிஜிட்ட பிரின்சிபல் செக்ரட்டரியாக வேலை பார்த்த நிருபேந்திர மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. என்னுடைய முதல் சந்திப்பு மோடிஜி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு பதவி ஏற்பதற்கு முன்பாக அருண்ஜேட்லி அவர்கள் என்னை அழைத்தார்கள். மோடிஜி உன்னை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கன்னு. அது எனக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ மாதிரி மோடிஜி என்கிட்ட பேசினாங்க. ஆனால் என்னை வந்து ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரியாக போடணும்னாவே இந்த அரசு வந்து பல ரூலை வந்து பெண்டு பண்ணணும், புதிய ரூலை உருவாக்கணும், பிகாஸ் ஐம் ஏ ரிட்டையர்ட் பர்சன். என்னைய மோடிஜி 5 நாட்கள் கழித்து என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நான் பயணம் செய்தேன். நம்முடைய மோடிஜியினுடைய பயனீரிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் 2014லிருந்து வந்த ஒரு ஒரு திட்டமும் கூட நிருபேந்திர மிஸ்ரா அவர்கள் கூட இருந்து அதை இயக்கியிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த பயணத்தை விவரிக்கிறாங்க, எப்படி மோடிஜியினுடைய திட்டமிடுதல் இருக்கும், எப்படி ஒரு ஸ்கீமை டிவைஸ் பண்ணுவாங்க, அந்த ஸ்கீமுடைய இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும், ஒரு ஸ்கீமுக்கும் இன்னொரு ஸ்கீமுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கும். இன்னைக்கு 8 ஆண்டுகள் கழித்து நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது மோடிஜியினுடைய திட்டங்கள் எல்லாம் நாம் பேசுகிறோம், இவ்வளவு பெரிய திட்டங்கள், அருமையான திட்டங்கள். ஆனால் நிருபேந்திர மிஸ்ரா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், ஒரு ஒரு திட்டமும் அதை கொண்டு வரும் பொழுதே மோடிஜிக்கு அடுத்த திட்டம் என்னன்னு தெரியும், அந்த திட்டத்தை எப்படி இணைக்கிறதுன்னு தெரியும். ஸோ ஒரு ஒரு திட்டமும் நீங்கள் தனித்தனியாக பார்க்காதீங்க, எல்லா திட்டத்தையும் மோடிஜி அவர்கள் முதல்லயே பிளான் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் பின்பு ஃபாலோ அப் இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்து மொத்தமாக இணைத்து காம்போசிட்டாக பார்க்குறாரு. இந்த 8 ஆண்டுகள் கழித்து நாம் ஒரு வீட்டை எப்படி மோடிஜி மாற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடை கட்டியிருக்காரு வீடு இல்லாதவங்களுக்கு, அந்த வீட்டுக்குள்ளே கரண்ட்டு கொண்டு வந்திருக்காரு, அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு வங்கி கணக்கு இல்லைன்னா வங்கி கணக்கு கொண்டு வந்திருக்காரு, அங்கே ஒரு புவராக இருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து அப்பர் மிடில் கிளாஸுக்கு மிடில் கிளாஸுக்கு எலிவேட் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ எல்லா ஸ்கீமுமே எப்படி இன்டர் கனெக்டட் காம்போசிட் ஸ்கீமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக நிருபேந்திர மிஸ்ரா அவங்க சொல்கிறாங்க. அதிலும் மிக தத்துருவமாக சொல்லியிருப்பார். ஒரு நாள் மோடிஜி என்னை அழைச்சி சொன்னாங்க, என்னை பொறுத்தவரை இந்தியாவை எப்படி நம்ம மாற்றணும், இந்தியாவை மாற்றுவதற்கு நாம் எப்படி முயற்சி எடுக்கணும், என்னுடைய கனவு என்ன அப்படின்னு அதை கேட்கும் பொழுது நான் நினைத்தேன், ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, அரசியல்வாதி எல்லாம் தாண்டி ஒரு ஆளுமை மிகுந்த தலைவன் எல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுகளை சுமந்து கொண்டு அதை நனவாக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆதர்ச புருஷன் எழுதியிருப்பார். அது நிருபேந்திர மிஸ்ரா அவர்களை படிக்கும் பொழுது. அதே போல் ஒரு ஒருத்தருமே டாக்டர் தேவி ஷெட்டி அவர்கள் நமக்கு தெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர், நாராயண வித்யாலயா ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்க, அவங்க எழுதியிருப்பாங்க. அதனால் இந்த புத்தகம் என்பது அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். காரணம், இதை படித்து முடிக்கும் பொழுது மோடிஜியை பற்றி தெரியாத விஷயங்கள் நமக்கு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா த மோஸ்ட் டாக்ட் அபவுட் வேர்ல்டு லீடர். இன்றைக்கி ட்விட்டரில் எடுத்து பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மோடி ஐயாக்கு, ஃபேஸ்புக்கில் அவர் இல்லாத இடமே கிடையாது, இல்லாத ப்ரெசன்ஸ் கிடையாது, நம்ம ஆப்பில் எல்லா இடத்துலையும் மோடிஜி பார்க்குறோம். ஆனால் இந்த புத்தகத்தை ஒரு ஒரு சேப்டரையும் படித்து முடிக்கும் பொழுது ஒரு புதிய மோடியை பார்த்தது போல் நமக்கே தெரியுமோ, இது நமக்கு தெரியாத ஒரு மோடிஜி அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க, நமக்கு தெரியலையே, அது பி வி சிந்து அவர்கள் சொல்கின்ற மோடி நமக்கு புதுசாக இருக்கே அப்படின்னு. அதனால் அனைவரும் இதை படிக்க வேண்டும். குறிப்பாக மோடிஜியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் தாண்டி ஒரு பொதுமக்கள்லாம் அதை படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் இதில் இருக்கக்கூடிய நிறைய டூல்ஸை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். மோடிஜியினுடைய டைம் மேனேஜ்மெண்ட், மோடிஜியினுடைய டிசிப்ளின், மோடிஜியினுடைய விஷன், மோடிஜியினுடைய எக்ஸிக்யூஷன் எபிலிட்டி, ஒரு ஒரு விஷயத்தையும் எப்படி மோடிஜி பண்ணுறாருன்னு நம்ம பிஸ்னஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாம் இருக்கோம், பிஸ்னஸ்மேன் இருக்கோம், வேறு வேறு தொழில் செய்யக்கூடிய வல்லுநர்கள் இருக்கும்,
நம் அனைவருக்குமே இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் பொழுது நிச்சயமா டேக் ஹோம் பாயிண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதனால் தான் இந்த மோடி அட் 20 என்கின்ற புத்தகத்தை எடுத்துட்டு போகணும்னு நம்ம கட்சி நினைக்குது. இதன் மூலமா கட்சியை வளர்த்தணும், இதன் மூலமாக நம்ம கட்சி தொண்டர்களை படிக்க வைக்கணும். மோடிஜி ஐயா பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், அதிலும் குறிப்பாக நான் இந்த சாப்டர் சொல்லாம நான் முடிச்சனும் நல்லா இருக்காது. நம்முடைய அமித்ஷா ஐயா அவங்க மோடிஜி எழுதியிருப்பாங்க. ஏன்னா மோடிஜியினுடைய ஆரம்பகால பயணத்திலிருந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவங்க இருக்காங்க. முதன் முதலாக அவங்க சொல்கிறாங்க, நம்முடைய குஜராத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மோடிஜி ஒரு மீட்டிங்கில் சொல்கிறார், இந்த இந்தியன் எலெக்ஷன்ஸ்னாவே நம்முடைய ஜனநாயகத்தில் ஜெயித்தவங்கள தான் நம்ம அதிகமாக போய் தேடுவோம், ஜெயித்தவங்கள போய் பாராட்டுவோம், ஆனால் நம்முடைய கட்சி வளருது, நீங்கள் தோத்தவங்கள போய் கண்டுபிடிங்க அப்படிங்கிறார். அதை அமித்ஷாஜி முதன் முதலாக நான் வாழ்க்கையில் அதை பார்த்தேன், தோத்தவங்கள ஒரு எலெக்ஷனில் ரெண்டாவது வந்தவங்க, மூணாவது வந்தவங்க, நாலாவது வந்தவங்கள போய் பாருங்கள், அவங்கக்கிட்ட பேசுங்க, அவங்கள பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வாங்க, அவங்க மூலமாக இந்த கட்சியை வலிமைப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஒரு வித்தியாசமான கோணம், எதை பார்த்தாலும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷனில் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். நம்முடைய சகோதரர் சூர்யா அவர்கள் சொன்னது போல எல்லா எலெக்ஷன்லேயும் வெற்றி, அது முதல் எலெக்ஷனில் எம்எல்ஏ மட்டுமல்ல சீஃப் மினிஸ்டர், முதல் எம்பி எலெக்ஷனில் எம்பி மட்டுமல்ல பிரைம் மினிஸ்டர், அதுவும் இரண்டு முறை தொடர்ந்து மெஜாரிட்டி வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், எல்லா எலெக்ஷனையும் வித்தியாசமாக அணுகக்கூடிய ஒரு மனிதர். அமித்ஷாஜியினுடைய தோழமை, மோடிஜியினுடைய ஒரு டிராவல் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்குது. அதனால் நிச்சயமாக நாம் படிக்க வேண்டிய புத்தகம், நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை பார்ப்பதற்கான ஒரு புத்தகம். அது எல்லாம் இல்லாமல் மோடிஜியை பற்றி நாம் சொல்கிறோம், மக்கள்கிட்ட போய் நம்ம பேசுகிறோம், மோடிஜியினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இங்கே இருக்க ஒவ்வொரு நினைக்கும் பொழுது நம்ம பேசுறதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் அந்த புத்தகத்தில் இருக்குது. 21 நபர்கள் வல்லுநர்கள் எழுதின எல்லா பாயிண்ட்ஸையும் எடுத்து நம்ம பேச முடியும். அதனால் இந்த விழாவிற்கு நம்முடைய மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருப்பது மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு காலையில் மோடிஜி டெல்லியில் சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் டெல்லியில் பேசும்போது சொல்கிறாங்க, வேர்ல்டில் நடக்கிற டிஜிட்டல் பேமெண்ட்டில் 40% இந்தியாவில் நடக்குது அப்படின்னா மேடம் இருந்திருக்காங்க. கூட இருந்து மோடிஜியினுடைய அந்த விஷனை வந்து ரியாலிட்டி கொண்டு வந்து டெலிவரி செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நாள்லேயே மேடம் வந்திருக்காங்க. அதனால் நிறைய அவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும். அதனால் ராஜா அண்ணா வந்து எனக்கு பிரசிடென்ட் என்கின்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இது முற்றிலும் அதற்கு பொருத்தமாக சில வார்த்தைகள் செய்துவிட்டு அதை கூட இருந்து பார்த்தவங்க, எக்ஸிக்யூட் பண்ணவங்க, எப்படி நடந்தது அப்படிங்கிறத அவங்க பேசுகிறக்காக நானும் உங்களை போல் ஆவலாக காத்திருக்கின்றேன். இந்த அற்புதமான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்து, கட்சி சாராமல் வந்திருக்கவங்களுக்கு கூட ஒரு பெரிய நன்றியை தெரிவித்து, இந்த மாபெரும் மனிதன், இந்த சகாப்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் 2024 இன்னும் அதிக மெஜாரிட்டி, இன்னும் அதிக மெஜாரிட்டியில் வரணும், இந்த மறுபடியும் இந்த திட்டங்களை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகணும், உலகத்தினுடைய விஸ்வகுருவாக மாற்றுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று உங்களை வலியுறுத்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பாரத் மாதா கீ ஜெய்.